அருட்பெரும் ஜோடி அருட்பெரும் ஜோடி கனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோடி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்கற்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினது அருட்புகளை ஏந்திடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவி நினைப்பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் இன்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன் உண்பனேனெனினும் உறுப்பனேனெனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம்சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடேலினையே உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நில உலாவிய நீர்மிழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பல் திருவருள் கருணைக்கு இலக்கான அடியவர்கள் அனைவரும் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப்பெற்றேன் என்றுதான் என்று தான் சிவாய நம எனப்படும் சிவானுபூதி நிலை அடைந்த பிறகு அவர்கள் அடைந்த சோதனைகள் அவர்களுக்கு சோதனையாகவே தெரியவில்லை ஏனெனில் சிவானுபவம் என்னும் பேரின்பத்தின் அருகில் தான் அடைந்த தான் அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் சிறு தூசுக்கு சமமானது என்பதை அனுபவத்தில் கண்ட மெய்ஞானிகள் இவர்கள் அதனால் தனக்கு என்று ஒரு சுகமோ துக்கமோ அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை அதியமான் என்னும் ஒரு அரசன் இருந்தான் கடையேழு வள்ளல்களில் அவன் ஒருவன் அவனுக்கு கிடைத்தற்கரிய நெல்லிக்கனி ஒன்று கிடைத்தது அந்த கனியினை உண்பவர்கள் என்றும் இளமையோடு இருப்பார்கள் நீண்ட நாள் உயிர் வாழ்வார்கள் அப்படி ஒரு ஆற்றல் பொருந்திய நெல்லிக்கனி முன்பிறப்பின் நல்வினையால் அதியமானுக்கு கிடைத்தது அதியமான் காலத்தில் அபை பிராட்டி வாழ்ந்தாள் தனக்கு அரியதாக கிடைத்த நெல்லிக்கனியை உண்டு தான் நீண்ட நாள் வாழ்வதை விட தமிழிற்கும் பக்திக்கும் நாட்டு மக்களுக்கும் தொண்டு செய்து வரும் அபை பிராட்டி இக்கனியை உண்டால் நம் நாடும் மக்களும் நலம் பெறுவர் என்று நினைத்தான் அதியமான் அதனால் தன்னால் மரியாதையுடனும் பக்தியுடனும் வணக்கத்துடனும் நேசிக்கப்படும் அவைக்கு அந்த கனியை சமர்ப்பணம் செய்தான் இப்படி அரிதாக கிடைக்கும் பொருட்களை தான் நேசிக்கும் ஒருவருக்கு அர்ப்பணிப்பது நம் நாட்டின் தலைசிறந்த பண்பில் ஒன்றாக கருதப்பட்டது வரகுண பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் மதுரை நகரில் இருந்தான் அவன் சிறந்த சிவபக்தன் ஆறுகால பூஜையாக அல்லாமல் சதாகாலமும் சிவனையே நினைத்து சிவனுக்காகவே வாழ்ந்து வந்தான் அவன் அவனது சிவபக்தியின் ஈடுபாடு நம்மையெல்லாம் வியப்பில் ஆழ்த்தும் அளவிற்கும் நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கும் பெருமை பொருந்தியது ஒருமுறை அரசனும் அமைச்சனும் சாலை வழியாக வந்து கொண்டிருந்தார்கள் அக்காலத்தில் அரசன் நகர்வலம் என்ற பெயரில் கால்நடையாக வருவான் இப்போது அது பற்றியெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது அவ்வாறு அரசனும் அமைச்சனும் கால்நடையாக வரும்போது சாலையின் இரு மருங்கிலும் வேப்ப மரங்கள் அமைந்திருந்தது வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று அறிவிப்பு செய்யாமலே நம் முன்னோர்கள் சாலையின் இருமருங்கிலும் நிழல் தரும் நல்ல மரங்களை அமைத்திருந்தனர் அவ்வாறு அமைச்சரும் அரசனும் வரும்போது அரசன் தென்றல் காற்று வருவதை உணர்ந்தான் அவனுக்கு சிவபக்தி அதிகம் என்பதால் காற்றும் சிவனது அருள் கொடை என்று நினைத்தான் கொடையிலே இழைப்பாரிக்கொள்ளும் மகை கிடைத்த குளிர்கருவே நிழல் கனிந்த கனியே என்று சிவபெருமானின் திருவருளையும் திருவுருவையும் சிந்தனை செய்தான் அப்படியே அந்த காற்றை அள்ளி வீசும் மரங்களை ஏறிட்டு நோக்கினான் மரம் முழுவதும் வேப்பம்பழங்கள் பழுத்து தொங்கியது அதை பார்த்த அரசனுக்கு சிவசிந்தனை மேலிட காய்த்து பழுத்து தொங்கிய வேப்பம்பழங்கள் எல்லாம் சிவலிங்கங்களாக காட்சி கொடுத்தது உடனே சிவலிங்க திருமேனி மீது வெயில் உழுவதை கண்டு பொறுக்க முடியாமல் மரத்திற்கு மேல் முத்துப்பந்தல் அமைக்கும்படி ஆணையிட்டான் அமைச்சரிடம் அமைச்சருக்கு வேப்ப மரத்தின் மருத்துவ குணமும் வேப்பம்பழத்தின் கசப்பு சுவையும் தெரியுமே தவிர பக்தியின் முதிர்ந்த நிலையில் மனம் குலைந்து வருந்தும் அரசனின் மனநிலை புரியாது இந்நிலையில் நின்று உணரும் அடியோர்களுக்குத்தான் இந்த மனநிலை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் ஒருமுறை மழைக்காலம் வந்தது வரகுணபாண்டியன் இரவில் நகர்வலம் வருகின்றான் மேகம் நிறைந்த வானத்தை பார்த்தவுடன் திருநீலகண்டரின் நினைவு வருகின்றது அவருக்கு நீலகண்ட பெருமானின் திருமேனி இப்படித்தானே கருத்திருக்கும் அவருடைய கரும் கண்டம் என்று நினைத்து பார்த்தான் உலக நலனுக்காக வேண்டி
ஆலகால விஷத்தையே உண்ட சிவபெருமானின் திருக்கரணையை நினைத்து வியப்படைகின்றான். சிவச்சிந்தனையில் நடந்து வரும் அவனுக்கு தவளைகள் சத்தம் போடுவது கேட்கின்றது. மழை நேரத்தில் தவளைகள் போடும் சத்தம் நமக்கு அர்த்தமற்ற ஓசையாக கேட்குமே. ஆனால் வரகுண வண்டியனுக்கு தவளைகள் எல்லாம் ஹர ஹர என்று இறைநாமம் பாடுவதாக கேட்கிறது. என் தலைவனின் நாமத்தை சொல்ல இந்த தவளைகள் மீண்டும் உற்சாகமாக சொல்ல வேண்டும். ஏற்கனவே என் தலைவனின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த தவளைகளுக்கு நான் என்ன கைமாறு கருதுவேன் என்று நினைக்கின்றான் அரசன். தன் தலைவனின் நாமத்தை உச்சரிக்கும் பொருட்டு தானியங்கள் கொண்டு வந்து கொட்டுமாறு கூறுகின்றான். அரசனுடைய மனநிலை நாளுக்கு நாள் இறை சிந்தனையில் இப்படியே வளர்ந்து வருகிறது. ஒரு நாள் அரசனுக்கு அழகிய பெண்ணாக பார்த்து மனம் முடித்து வைத்தார்கள். பக்கத்து நாட்டு அரசனின் பெண் அந்த அம்மையார். சதாவும் சிவசிந்தனையில் இருக்கும் பாண்டியனின் உலகில் அழகான பொருட்கள் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தம் என்று நினைத்து வாழ்ந்து வருபவன் தன்னுடைய மனைவி அழகாக இருப்பதை பார்த்தவுடன் இவளும் இறைவனுக்கே சொந்தம் என்று நினைத்தான். கிடைத்தற்கரிய நெல்லிக்கனி கிடைத்தபோது அதியமான் அதை தான் அதிகம் நேசித்த அவைக்கு கொடுத்தான். இப்போது அழகும் பண்பும் குலநலங்களும் ஒருங்கே அமையப்பட்ட பெண் கிடைத்தவுடன் வரகுணபாண்டியன் தன் மனைவியையும் இறைவனுக்கே ஒப்படைக்க நினைக்கின்றான். உற்றார் உறவினர் சூழ ராஜகல்யாணம் என்பதால் 10 நாட்கள் திருவிழா எடுப்பது போல் விழா எடுத்து கொண்டாடினார்கள். பின் கணவனும் மனைவியும் தனிமையில் இருக்க அனுமதித்து விட்டு உறவினர்கள் பிரிந்து சென்றனர். மனைவியை பார்த்தான் வரகுணபாண்டியன். இவ்வளவு அழகும் அடக்கமும் பண்பும் குலநலங்களும் அமையப்பெற்ற இவள் இறைவனது சொத்து. இவளை ஆளுடையவன் சுந்தரேசன் ஆகிய சொக்கநாதர்தான் என்று நினைத்தான். தனியாக இருந்த மனைவியின் கரம் பற்றி நேராக திருக்கோயிலிற்கு அழைத்துச் சென்றான். அங்கு சிவபெருமான் சந்நிதியில் சென்று தனது மனைவியை விட்டுவிட்டு எந்தவித சலனமும் இல்லாமல் வீடு வந்து சேர்ந்தான் மன்னன். நெக்கு நெக்கு நினைவுவர்தம் நெஞ்சுள்ளே புக்கு நிற்பான் பொன்னார் சடை புண்ணியன். பக்தன் மிகவும் விரும்பி கொடுத்த அருள் பிரசாதத்தை அவன் ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொண்டான். வரகுணபாண்டியன் மனைவியை தன்னுள் ஐக்கியப்படுத்த இறைவன் திருவுள்ளம் கொண்டான். காலையில் திருப்புலி எழுச்சிக்காக நடை திறந்த சிவாச்சாரியார் லிங்க திருமேனியில் ஒரு பெண்ணின் வலையணைந்த கரம் ஒன்று மட்டும் வெளியே நீட்டிக் கொண்டிருப்பதைக் கண்டு மனம் பதைத்து அரசனிடம் ஓடி வந்து கூறினான். அரசனும் உற்றார் உறவினரும் வந்து பார்த்தனர். தான் பிடித்து வந்த வலது கரம் மட்டும் வெளியில் நீட்டிக் கொண்டிருப்பதை பார்த்த அரசனுக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. பிரபு, என் தனித்தலைமை தந்தையே, எனது பாவம் செய்த கரம் பட்டதால் அந்த கரத்தை மட்டும் நீக்கிவிட்டு நீ அவளை அப்படியே ஏற்றுக்கொண்டாயா? இறைவனுக்கு படைக்கும் பொருளில் சலனம் இல்லாமல் இப்படி ஒரு தவறு நடந்து விட்டது. இது எனது கவனக்குறைவால் அல்லவா நடந்து விட்டது? தீதி நினைக்கும் பாவிகட்கும் செய்தாய் கருணை என தெளிந்து உன்னிடம் வந்தேன். நீ என்னளவில் சூதி நினைத்து விட்டாயே அப்பா. நான் உனக்கு உன்னுடைய திருவடிக்கு உன் திருவடிக்கு மட்டுமே சரணாகாதி செய்த அந்த பெண்மணியை ஏன்றுகொண்டு நான் தொட்ட கரத்தை மட்டும் வெளியில் விட்டு விட்டாயே. இப்போது நான் சிவ அபராதம் செய்த பாவியாகிவிட்டேனே என்று அழுது அரற்றினான். பாரடுவிண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சீரடுபொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெரும் துறையுரை சிவனே, யாரோடு நோகேன், யார்க்கு எடுத்துரைக்கேன்? ஆண்ட நீ அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே என்று அழுது அரற்றி பாடுகின்றார். சிவபெருமான் வரகுணபாண்டியனின் பக்தியை உலகிற்கு உணர்த்தவும் தாம் திருமணம் செய்து கொடுத்த பெண்ணை என்ன செய்தார்களோ இறைவனோடு இரண்டர கலந்து விட்டது என்று கூறினால் அவளது உறவினர்கள் எந்த அளவில் நம்புவார்கள் என்பதையும் உலகுக்கு உணர்த்தவே அத்திருக்கரம் வெளியே தரும்படி இருந்தது. பக்தி வலைக்கு உட்படும் பரம்பொருள் அன்பனும் குடில் புகும் அரசு தன் பக்தையை பல்லோரும் காண பசுபாசம் அறுத்தருளி தன் திருவடியில் சேர்த்து கொண்டது. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரவினில் வந்த அடியவர்கள் பரமனை எப்படியெல்லாம் பாடி பரவினார்கள் என்று அவர்கள் வழியில் நின்று புரிந்து கொண்டால் மட்டுமே நாம் இந்த மெய்யடியார்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். இப்போது நாம் வாழ்ந்து வரும் பரபரப்பும் ஆரவாரமும் மிக்க சூழ்நிலையில் இந்த மெய்யடியார்கள் பற்றிய அறிவுபூர்வமான ஆராய்ச்சி அர்த்தமற்றதாக ஆகிவிடும். நம் முன்னோர்கள் இறைவனுக்காகவும் இறை அடியவர்களுக்காகவும் நிறைய உழைத்தார்கள். வாழ்நாள் முழுவதுமே அதற்காக செலவு செய்தார்கள். தனக்கு எதையெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் இறைவனுக்கு என்றார்கள். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறிவு கருவி கொண்ட ஐம்புலன் ஒருங்குற நடாத்திய கொள்கை தொண்டர் கூட்டமும் விழி வழி புனலுகத் தொழும் கை அண்டர் கூட்டமும்
ஆலயம் தொழுந்தரும் அறாவால் என்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார். தொண்டர்கள் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று விளக்க வரும் கச்சியப்பர், உண்மையான தொண்டர்கள் ஐந்து பொறிகளையும் இறைவன் சம்பந்தமான செயல்களில் ஈடுபடுத்தி பூஜை புரிவார்கள். ஆண்டவன் திருமேனியை கண்டும் அவன் புகழை கேட்டும் அவனுடைய பூஜையில் பயன்படுத்திய சந்தனம் பூ மலர்கள் இவற்றை முகர்ந்தும் அவனது அருள் பிரசாதத்தை உண்டும் ஐம்பொறிகள் அவனுடைய தொடர்புள்ள செயற்கரிய செயல்களில் இயங்க அவனுடைய அருளிலே கலந்து நிற்பார்கள். இதுதான் தொண்டர்கள் தங்களுக்கு தாங்களே வகுத்து கொண்ட ஒரு வாழ்க்கை நெறிமுறை. பார்த்து பார்த்து கண்கள் பழகிவிட்டது. பழகிய கண்களை திடீரென்று பார்க்காமல் இருக்கும்படி செய்ய முடியாது. ஒரு வாய்க்கால் வழியே காட்டாற்று வெள்ளம் பெருகி வருகின்றது. திடீரென்று வாய்க்காலை அடைத்து விட்டால் வெள்ளம் திசை மாறி ஊருக்குள் வந்து புகுந்துவிடும். அந்த வெள்ளத்தை வாய்க்காலின் போக்கை வெட்டி வேறு திசையில் திருப்பிவிட்டால் வெள்ளம் ஊருக்குள் வராது, அடுத்த வயலிற்கும் பாய்ந்து நமக்கு பிரயோஜனமாகிவிடும். விவசாயிகள் இதை மடைமாற்றம் செய்வது என்பார்கள். இதுவரை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து வந்த தொண்டர்கள் நமது பொறிகளை மடமாற்றம் செய்கிறார்கள். கண் பார்த்து பார்த்து பழகியது. பார்த்து பார்த்து பழகிய கண்களை கண்கால் நீங்கள் கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை காணுங்கள் என்று பையவே கொடுபோந்து பாசம் என்னும் தாள் உருவுகிறார்கள். இதுவரை வெளி உலக சிந்தனையில் மனதை பறிகொடுத்த அந்த கண்ணை பார்த்து நீங்கள் வெளி உலகத்தை பார்க்காதீர்கள், கரை நஞ்சுண்ட கண்டன் தன்னை காணுங்கள் என்று அறிவுறுத்துகின்றார்கள். பாட்டு கூத்து என்றும் ஊர்வம்பு என்றும் கேட்டு கேட்டு பழகிய செவிகளை செவிகால் கேண்மீன்கள், எதை கேட்க வேண்டுமோ அதை கேளுங்கள். மெதுவாக அழைத்து தன் வசப்படுத்துவதற்காக வேண்டி சில யுக்திகளை கையாளுகிறார்கள் நம் முன்னோர்கள். கேட்டு பழகிய செவிகால் நீங்கள் கேளுங்கள், ஆனால் எதை கேட்க வேண்டுமோ அதை கேளுங்கள். சிவம் எம் இறை செம்பவள மேனிப்பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மீன்களோ என்று செவிவழி செல்லும் புலனை தட்டி கொடுத்து சிறிது சிறிதாக மடைமாற்றம் செய்கிறார்கள். மூக்கு முகர்ந்து முகர்ந்து பழகிவிட்டது. மூக்கே, நீ நறுமணமிக்க பொருள்களையெல்லாம் முகர்ந்து பழகிவிட்டாய். இப்போது உன்னை திடீரென்று அதை நிறுத்து என்றால் நீ கேட்கப் போவதில்லை. இப்போதும் அதே சிந்தனையில் உனது மூக்கு நாடி செல்கின்றது. இதுவரை நீ முகர்ந்து பார்த்த எல்லாவற்றையும் விட மகோன்னதமான முகர்ச்சி ஒன்றை நான் உனக்கு காட்டுகின்றேன் என்று அந்த முகர்ச்சி நுகரும் கருவியை அழைத்து சென்று இதை நீ முகர்ந்து விட்டால் இனி நீ எதையுமே முகர்ந்து பார்க்க விரும்ப மாட்டாய் என்று கூறுகின்றார். முதுகாடுரையும் முக்கணனை முகர்ந்து பார்க்க அழைத்து செல்கின்றார். மூக்கே நீ முரலாய், முதுகாடுரையும் முக்கணனை மூக்கே நீ முகராய் என்று மூக்க அழைத்து முதுகாடுரையும் முக்கணனுடைய திருவடி பக்கம் சேர்த்து விடுகின்றார். பேசி பேசி வாய் அழுத்து விட்டது. ஆனாலும் பேச்சில் உள்ள ஆர்வம் அந்த வாய்க்கு போகவே இல்லை. மெதுவாக வாய்க்கு வேறு ஒரு சுவை கூட்டுகின்றார் அப்பர் சுவாமிகள். வாயே, நீ பேசி பேசி அழித்து விட்டாயே, இன்னும் பேசத்தானே விரும்புகின்றாய். பேசு, யாரை பற்றி பேச வேண்டும்? பேச்சற்ற இறைவனின் மாமணியை அல்லவா நீ பேச வேண்டும்? அப்போதுதான் உனக்கும் நல்லது அந்த வாய்க்கும் நல்லது. அதனால் பேசுவாயே, பேசு. வாயே நீ பேசு. மதயானை உரிபோர்த்து பேய் வாழ் காட்டகத்தாடும் பிராந்தன்னை வாயே வாழ்த்து என்று வாயாகிய புலனை மடைமாற்றம் செய்கின்றார் சுவாமிகள். நெஞ்சம் அது நம்மை சாதாரணமாக இருக்க ஒட்டாது. அமைதியாக இருப்போம் என்றால் அது நம்மை எங்கெங்கு அழைத்து செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் அழைத்து சென்று படு பாதாளத்தில் தள்ளிவிடும். ஒரவட்டார் ஒன்றை ஒன்னவட்டார் மலரிட்டு உணர்ந்தால் சேரவட்டார், ஐயோ இந்த ஐவர் செய்வது என்ன என்று அதை அந்த நெஞ்சம் நம்மை புண்ணாக்கிவிடும். எதையாவது போய் இழுத்து வந்து வம்பில் நம்மை மாட்டி வைத்து விடும். அதனால் அந்த நெஞ்சத்தை அழைக்கின்றார். நிமிர் புன் சடை நின்மலனை மஞ்சாடும் மலைமங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையா என்று கூட்டி அழைத்து அந்த நிமிர் புன் சடை நின்மலன் மஞ்சாடும் மலைமங்கை மணாளன் அவனுடைய திருவடியில் இந்த நெஞ்சத்தை ஒப்பு கொடுத்து விடும்படியாக அழைத்து செல்கின்றார். இவ்வாறு தன் இச்சை வழி செல்லும் புலன்களையெல்லாம் ஒன்று கூட்டி இணைத்து ஒவ்வொரு புலனுக்கும் ஒரு வழிகாட்டி நாம் எப்படி அந்த புலன்களை மடைமாற்றம் செய்து நமது வாழ்க்கை பாதையை செம்மையாக வைத்துக் கொள்வது என்று நமது முன்னோர்கள் ஒவ்வொருவரும்
வழிகாட்டி சென்றார்கள். கிட்டப்பார்வை உள்ளவன் அதற்கு தகுந்த கண்ணாடியை அணிந்து கொண்டும், தூரப்பார்வை உள்ளவன் அதற்கு தகுந்த கண்ணாடியை அணிந்து கொண்டும் இருந்தால்தான் பொருட்களை இவன் நற்றால் தொழார் எனின் என்பார் வள்ளுவர். இன்றைக்கு விஞ்ஞானம் மிகவும் வளர்ச்சியடைந்து விட்டது. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டன. விஞ்ஞானிகளை அனைவரும் பாராட்டுகிறார்கள். விஞ்ஞானிகள் அனைவர் பாராட்டுதலையும் பெற்று ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு இன்னும் ஆர்வத்துடன் உழைக்கின்றார்கள். இவையெல்லாம் எதற்காக? மேலே எரியப்பட்ட ஒரு பொருள் பூமியின் ஈர்ப்பு விசையினால் கீழே விழுகின்றது. இது ஒரு விதி. இந்த உண்மையை ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிப்பதற்கு முன் மேலே எரியப்பட்ட பொருள் அப்படியே மேலேயா நின்றுவிட்டது? இதை கண்டுபிடித்த போதும் அது கீழே விழுந்தது. கண்டுபிடிப்பதற்கு முன்னாலும் அது கீழே விழுந்தது. மேலே எரியப்பட்ட பொருள் கீழேதான் விழும். ஆனால் இது விழுவதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ச்சி செய்து பூமிக்கு ஈர்ப்பு சக்தி என்று ஒன்று இருக்கிறது என்றார்கள். தண்ணீரின் அடர்த்தி என்ன, எண்ணெயின் அடர்த்தி என்ன என்றெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் இவற்றையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்னும் பின்னும் அதனதன் அடர்த்தி அப்படி அப்படியேதான் இருந்தது. ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்த மக்களுக்கு இவர்கள் கண்டுபிடித்து ஒரு ஊரின் தண்ணீருக்கும் வேறொரு ஊரின் தண்ணீருக்கும் உள்ள வித்தியாசம் எதனால் ஏற்படுகின்றது? இதன் அடர்வு நிலையில் உள்ள மாறுதல் காரணமாக ஏற்படுகின்றது. ஒவ்வொரு ஊரில் உள்ள தண்ணீருக்கும் உள்ள உப்புச்சத்து, கந்தகச்சத்து, இன்னும் மினரல்கள் என்று சொல்லப்படும் தனது பெயர் புகழ் பதவிக்காக தங்கள் நாட்டு மக்களை பலி கொடுப்பதை அறிந்து தான் தன் வாழ்நாளில் அன்பர் பணியை மட்டும் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருக்கின்றார். அதற்கான காலம் சூழ்நிலை இவைகள் ஒத்து வரவில்லை. இந்த சூழ்நிலையில் சோழ நாட்டை ஆண்ட முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனுக்கும் சாளுக்கிய நாட்டை ஆண்ட இரண்டாம் புலிகேசிக்கும் யுத்தம் ஏற்பட்டது. படைக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்திய பரஞ்சோதியார் தானே முன்னின்று இரண்டாம் புலிகேசியை வெற்றி கொண்டார். மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாபி தொன் நகரம் துகளாக துளை நெடும் கை வரை உகத்து பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பதித்தொகையும் இன்னின எண்ணில கவர்ந்து அங்கு இகல் அரசன் முன் கொணர்ந்தார் என்று பரஞ்சோதியாரினுடைய வெற்றி திறத்தை சேக்கலார் மிக அழகாக சித்தரிக்கின்றார். இந்த காலகட்டத்தில் தான் வாதாபி கணபதி என்னும் கணபதி திருவுருவம் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு விநாயகர் வழிபாடு தொடங்கியது. வாதாபியின் வெற்றியில் பரஞ்சோதியாரின் பங்கு அதிகம் என்பதால் அரசன் பரஞ்சோதியாருக்கு பாராட்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்து நடத்தினான். பரஞ்சோதியாரை பாராட்டி பேசிய அனைவருமே பரஞ்சோதியின் வெற்றிக்கு ரகசியம் என்ன என்றால் அவனுடைய சிவபக்தி தான் என்று ஒவ்வொருவருமே பரஞ்சோதியாருடைய சிவபக்தியையும் அவருடைய சிவ தொண்டினையும் மிகவும் அழகாக சித்தரித்தார்கள். ஒரு சிவபக்தர் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அந்த வகையில் சிவபக்தனாகிய பரஞ்சோதியார் சாதித்து காட்டியதான் இந்த வாதாபியின் வெற்றி என்பதை எல்லோரும் அழகுபட கூறினார்கள். இவர் இதை சாதித்துள்ளார் என்று அனைவரும் பாராட்ட பாராட்ட அரசன் மனத்தில் ஒரு சிவனடியாருக்கு நாம் ஏதோ ஒரு வகையில் ஊர் ஏற்படுத்தி விட்டோமே என்று மனம் நொந்தார். இயல்பாகவே இறை வழிபாட்டில் ஈடுபாடுடைய பல்லவ மன்னன் பக்தியின் எல்லையில் நின்ற ஒரு பக்தனை அறிந்து கொள்ளாமல் கொடிய போர் முனையில் சென்று போர் புரியும்படி விட்டுவிட்டோமே என்று மனம் மிகவும் வருந்தினான். பரஞ்சோதியார் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான். நான் செய்த பிழை பொறுத்தருள வேண்டும் என்றான். எந்த கடவுளை வணங்கினாலும் சரி, ஒரு நாட்டில் இப்படி தன்னலம் கருதாத பக்தர்கள் இருக்கும் வரை நாடு நலமாக இருக்கும். அந்த பக்தர்கள் எந்த வகையிலும் மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது. அதனால் என் பிழை பொறுக்க வேண்டும் என்று அரசன் பரஞ்சோதியார் காலில் பலர் கூடிய நிலையில் விழுந்து வணங்கினான். சிவத்தொண்டி என்பது அந்த காலத்தில் அவ்வளவு சிறப்பாக பாராட்டப்பட்டு வந்தது. சிவபக்தர்கள் அந்த அளவிற்கு வணக்கத்துக்குரியவர்களாக மதிக்கப்பட்டார்கள். மகேந்திரவர்மனின் அரசாட்சி வாதாபி வரை, அதாவது இன்றைய மும்பை ராஜஸ்தான் வரை பரவியிருந்தது. இந்த அரசன் ஒரு படைத்தளபதி காலில் அத்தனை பேர் முன்னிலையில் விழுகின்றான் என்றால் அது எவ்வளவு பெரிய செயல்! இதெல்லாம் கிடைத்தது எதனால் என்றால் சிவபக்தியின் மேல் கொண்ட காதலால் ராஜவர்ம பல்லவன் இவ்வாறு வாதாபி வென்ற பரஞ்சோதியார் காலில் விழுகின்றான். இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நாம் வரலாற்று நிகழ்ச்சியாக பார்க்க முடியுமே தவிர இப்போதுள்ள காலகட்டத்தில் இவையெல்லாம் சாத்தியமா என்று கற்பனை கூட செய்ய முடியாது.
பரஞ்சோதியாரும் அரசனின் காலில் பணிவுடன் வீழ்ந்து வணங்கி படைத்தலைமை பதவியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். சிவபெருமான் தன்னை அடைந்த பக்தனுக்கு எப்படியெல்லாம் கருணை புரிகின்றார் என்று நினைத்து பார்க்கின்றார் பரஞ்சோதியார். செம்மை நிலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக் கருளியவார் ஆர்வருவார் அச்சோவே என்று முதலாய முதல்வன் நமது உள்ளத்தின் உருக்கத்தை இவ்வளவு துரிதமாக நிறைவேற்றிவிட்டானே என்று நினைத்து நினைத்து ஆனந்த பரவசராக இனி தன் வாழ்நாள் முழுவதும் சிவத்தொண்டு செய்வதே கடப்பாடாக கொண்டு வாழ வேண்டும் என்னும் உறுதிப்பாட்டுடன் வருகின்றார். பரஞ்சோதியார் கணபதீச்சரம் என்னும் திருத்தலம் வந்து சேர்கின்றார். அங்கு சில நாள் தங்கி சிவத்தொண்டு செய்கின்றார். இந்த நாளில் திருவெண்காட்டு நங்கை என்னும் மாது நல்லாளை அவருடைய உறவினர்கள் கரம் பிடித்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தும்படி அவருக்கு உபதேசிக்கின்றார்கள். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானே எய்தும் என்பதை உணர்ந்த பரஞ்சோதியார் சிவனடியாருக்கு அமுது செய்வித்த பிறகு தான் உண்ணுவதையே கடப்பாடாக கொண்டு அடியவர்கொண்டு செய்து வந்தார். அடியார்களின் முன்னே பணிவு காரணமாக தன்னை சுருக்கிக் கொண்டு பழைய பரஞ்சோதியார் என்ற பெயரை மாற்றி சிறுத்தொண்டர் என்னும் பெயர் பெற்றார். அடியவர் முன் தன் உடலையும் உள்ளத்தையும் உணர்வுகளையும் நான் எனது என்னும் அகந்தையையும் சுருக்கிக் கொண்டதால் அவருக்கு சிறு தொண்டர் என்னும் பெயர் நிலவலாயிற்று. புனித வேள்வியாக நடத்தப்படும் இல்லறத்தில் சிறப்பு என்பது நன்மக்கட்பேறு என்பதாகும். இல்லறத்தை புனித வேள்வியாக்கி அடியவர் வேணுதல், அறம் காத்தல், ஆலய திருப்பணி போன்ற நிறை தவம் செய்து வரும் சிறு தொண்டர் திருவெண்காட்டு நங்கையருக்கு சீராளதேவர் என்னும் தவச்சீலர் பிறந்தார். ஒத்த கருத்துடையவர்களாக குடும்பத்தினர் அனைவரும் திருத்தொண்டு புரிந்து வருகின்றார்கள். அப்போது சீர்காழி பிள்ளையாகிய திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருச்செங்காட்டங்குடி வருவதை அறிந்த சிறுத்தொண்டர் அவரை எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு வேண்டிய உபசரிப்புகளையெல்லாம் செய்தார்.
சிறுத்தொண்ட நாயனாரின் பக்தியிலும் தொண்டிலும் தன்னை மறந்த சீகாழி பிள்ளை சிறிது காலம் அங்கே தங்கி சிவ அனுபவத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கின்றனர். சிறுத்தொண்ட நாயனார் குடிலுக்கு இப்படியாக அருள் அடியவர்கள் வருவது இயல்பாக ஆகிவிட்டது. அவரும் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது அமுது படைத்தால்தான் தான் உண்பது என்பதை தனது வாழ்க்கை நெறியாக கொண்டு ஒழுகி வந்தார். சிறுத்தொண்டரது பெருமையை அன்பர்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள செய்யும் காலம் வந்தது. சிவபெருமான் தானே ஒரு பைரவ சங்கமர் திருவேடம் கொண்டு திருமலையினின்றும் புறப்பட்டு அருளினார். கொன்றையம் தாரணிந்த தனது திருமுடியில் கங்கையை கறந்து வைத்து அதை அழகுபட பறிப்பு முடித்தார். கரிய அந்த கொண்டையில் சிறிய தும்பைகள் ஆங்காங்கே சிதறவிட்டு கொண்டார். இளம் பிறையை நுதலாக்கி அதில் திருநீரும் பொட்டும் இட்டுக் கொண்டார். சூரிய சந்திரர்கள் கண்களாக ஒளி வீசி பிரகாசிக்க அவர் தன்னை தயார் நிலையில் வைத்துக் கொண்டார். திருச்செவிகளில் அறத்த மலரினை சூடினார். வெய்யாய் தனியாய் ஏமானனாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்து செங்காட்டங்குடியில் அருள்வாளிக்க வந்தார். சிறுத்தொண்ட நாயனார் அடியார் அமுது செய்த பிறகுதான் தான் அமுது உண்ண வேண்டும் என்ற கொள்கையுடையவராய் அதில் முனைப்பு உள்ளவராய் நெறி நிற்பதால் அடியவரை தேடிச் சென்றார். அந்த வேளையில் இங்கு நம் இல்லங்கள்தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பதம் தந்தருள வந்தருளும் தனி முதல் சிறுத்தொண்டர் வீடு எங்கே என்று தேடி வந்தது. வந்தவரை சிறுத்தொண்டரின் வீட்டு உதவியால் சந்தனத்தாதி வந்து எதிர்கொண்டு அழைக்கின்றாள். சிவபெருமானின் தொண்டருக்கு என்னாலும் சோரளிக்கும் சிறுத்தொண்டனார் இவ்வீட்டினில் உள்ளனரோ என்று விளங்குகின்றார். சிவபெருமானின் தொண்டருக்கு என்னாலும் சோரளிக்கும் என்ற பதத்தை சிவபெருமானே பிரயோகிக்கின்றார். காலம் கடந்த பொருளிற்கு சிறுத்தொண்டர் எங்குள்ளார் என்பது புரியாதா என்ன? உலகிற்கு ஒரு பாடம் புகட்ட விரும்புகின்றார். சந்தனத்தாதி சிறுத்தொண்டர் அடியவரை தேடி உணவுள்ள அழைத்து வரப் போயுள்ளார் என்று கூறுகின்றார். அதற்கு பைரவ சங்கமாராக வந்துள்ள சிவபெருமான் நாம் பெண்கள் இருக்கும் இடத்தில் தனியே புகம் என்பதாக தெரிவிக்கின்றார். சந்தனத்தாதி அழைப்பதை பார்த்த திருவெண்காட்டு நங்கை தானும் வந்து எம்மை ஆளுடைய முதல்வரே இங்கு எழுந்தருள்வீர், விரைவில் சிறுத்தொண்டர் வந்து விடுவார் என்று கூறுகிறார். பெண்கள் தனியே இருக்கும் இடத்தில் ஆண்கள் செல்லக்கூடாது என்பதை எவ்வளவு நாகரிகமாக எடுத்துரைக்கின்றார் இறைவன். இறைவனுடைய திருநாமங்கள் பல பல, பேராயிரம் பரவிவானோர் ஏத்தும் பெம்மானே என்றும், ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி என்றும், நாமவேதங்களுக்கு அப்பாற்பட்ட அவனை ஆயிரம் என்ன கோடி நாமங்கள் கூறி வழிபடுகின்றோம். அதில் ஒரு நாமம் காமகோடி என்பது. கோடி என்றால் எல்லை என்று பொருள். தெருக்கோடி வீடு என்றால் தெருவின் முடிவில் இருக்கும் வீடு என்று பொருள். வீட்டுக்கோடி என்றால் வீட்டின் எல்லையில் உள்ள இடம் என்பது பொருள். காமகோடி என்றால் காமம் தலைதூக்க முடியாத எல்லையை உள்ளவன் என்று பொருள். காமனையும் கண்ணளலால் காய்ந்தான் கண்டா என்பார் அப்பர். எந்த பரம்பொருளை நினைத்தால் நமது சிந்தனையில் காமம் தோன்றாதோ, எந்த பரம்பொருளை பார்த்தால் நம் பார்வையில் காமம் தோன்றாதோ, எந்த பரம்பொருளின் புகழ் கேட்டால் நம் அறிவில் காமம் தோன்றாதோ, அந்த பரம்பொருள் நாம் பெண்கள் தனியாக இருக்கும் இடத்தில் புகோம் என்றால் நம் நாட்டு பண்பாடு எவ்வளவு உயர்ந்தது, அடியவர்கள் வரலாறு எவ்வளவு சிறப்பானது, அதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் விஷயங்கள் எவ்வளவு உயர்வானது, அவர்கள் நமக்கு புகட்டும் பாடங்கள் எவ்வளவு சிறப்புடையது என்பதெல்லாம் தெரிகின்றது. அவர் தாம் வடதேசத்தில் இருந்து வருவதாகவும் கணபதீச்சரத்தில் அத்திமரத்தின் அடியில் அமர்ந்திருப்பதாகவும் சிறுத்தொண்டர் வந்தால் அங்கு வரும்படியும் சொல்லி பணித்து போயினார். சிவனடியாரை தேடச் சென்ற சிறுத்தொண்டர் சிவன் அருளால் சிவனடியார் எங்கும் கிடைக்காமல் போகவே மீண்டும் மனக்கே ஏகினார். திருவெண்காட்டு நங்கை சிவவேடம் தாங்கி அடியவர் வந்ததையும் அவர் கணபதீச்சரத்தில் அத்திமரத்தில் கீழ் அமர்ந்து அருள்பாலிப்பதையும் எடுத்துச் சொன்னார். உடனே சிறுத்தொண்டர் மீண்டும் அத்திமரத்தின் அடிக்கு விரைந்து ஏகினார். பைரவ சங்கமர் திருமேனி கண்டார். தான் உய்வு பெற தாங்கிய திருவுரு மீது அளவற்ற காதல் கொண்டார். அடியவர் திருமுன் வீழ்ந்து வணங்கினார். அடியவர் உடனே, பெரிய சிறுத்தொண்டர் என்பவர் நீர்தாமோ? தன்னுடைய கொள்கைக்காக சிவநெறிக்காக தனது தலைவனுக்காக முனைப்புடன் நின்ற செயற்கரிய செயல் செய்யப் போகும் சிறுத்தொண்டரை உலகவர் வேண்டுமானால் சிறுத்தொண்டர் என்று கூறலாம்.
ஆனால் நம்முடைய ஆளுடைய நாயகன் அப்படி அழைப்பாரா என்ன? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அல்லவா? இப்படி ஒரு சிவபக்தரை உலகுக்கு அவரே அறிமுகம் செய்கின்றார். நீர்தாமோ பெரிய சிறுத்தொண்டர், பெரிய அடியவர் பணிவு காரணமாக தன்னை கடையனாயினும் கடையனாயினன் என்று தாழ்த்திக் கொள்கின்றார். அவர்கள் வழியில் சிறுத்தொண்டர் பூதியணி சாதனர்கள் முன் நிற்கவும் தகுதியில்லாத என்னை திருத்தொண்டர்கள் அவ்வாறு அழைக்கின்றார்கள் என்று அடக்கம் காரணமாக கூறினார். மேலும் இன்று அமுது செய்விப்பதற்காக சிவனடியார்கள் கிடைக்கப் பெறாமையால் யான் மனம் வாடி நின்றபோது எனது முன்னோர்கள் செய்த தவத்தின் பயனாக தங்களை காணும் பேர் பெற்றேன். ஆதலால் தேவரீர் காலம் தாழ்த்தாது திருவருள் செய்து நாமும் நமது குடும்பமும் விளங்க சிவநெறி தலைத்தோங்க அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பைரவச் சங்கமர் திருக்கோலத்தில் வந்த சிவபெருமான், உன்னால் எனக்கு அமுது செய்விக்க முடியாது, அது உனக்கு மிகவும் அரிது என்றார். அரிது என்று சொல்வதற்காகவா இவர் இங்கு வந்துள்ளார்? சிறுத்தொண்டர் மிகவும் மனம் வருந்தினார். எந்த சிவத்தொண்டர் கிடைத்ததால் தன் மனமும் உடலும் உயிரும் உணர்வும் பெருமைப்பட்டதோ அந்த சிவத்தொண்டர் வாயிலாக உன்னால் அமுது செய்விப்பது அரிது என்று கேட்டதும் மிகவும் வருந்தினார். தாங்கள் திரு அமுது செய்திக்கும் பாங்கினை தெரிவித்தால் ஈசனருளால் நாம் இதை முடிப்போம். கணக்கடைக்காத சிவனடியார் கிடைத்திருக்கும் போது எதுதான் நடக்காதது? அதனால் நான் விரைந்து சென்று முடிப்பேன், தயவு செய்து எனக்கு அருள் செய்யும் என்று விண்ணப்பம் செய்கின்றார். பைரவர் கூறினார், 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு பசுவினை கொன்று அமுது செய்விப்போம், இது நமது நியமம், அதற்குரிய நாள் இது என்றார். சித்திரை பரணி ஐப்பசி பரணி இரு தினங்களும் வைரவ விரத நாட்கள் என்று கூறப்படுகின்றன. ஆதலால் இன்று அதற்குரிய நாள் என்றார். ஆடு பசு எருது ஆகிய 3 வகை நிறைகளையும் உடையவன் யான். இதில் ஒரு பசு சமைப்பது ஒன்றும் பெரிய விஷயமல்ல என்று எடுத்துச் சொன்னார் சிறுத்தொண்டர். யாம் 9 நரபசுவாகும் என்றார் பைரவர். உடனே அதுவும் என்னால் செய்ய முடியும் என்றார் சிறுத்தொண்டர். இன்னும் சற்று விளக்கமாக கூறும்படியாக கேட்டுக்கொண்டார். பைரவர் தயங்காமல் கூறினார், உன்னால் இதை செய்ய முடியாது, மிகவும் கடினமான விஷயம் இது என்று எடுத்துச் சொன்னார். சிறுத்தொண்டர் மீண்டும் மீண்டும் கேட்கவே அவர் தன்னுடைய நிபந்தனையை கூறுகின்றார். ஒரு குடிக்கு ஒரே மகனாகி அங்கத்தில் யாதும் குறைவுபடாதவனாகி நல்ல சிறுவனை தம் மனம் ஓந்து தாய் பிடிக்க தந்தை அறிந்து குற்றமின்றி சமைக்க பெற்ற கரியினையே நாம் உண்போம் என்றார். சிறுத்தொண்டர் மனம் மகிழ்ந்து தேவரீர் அமுது செய்ய இசைந்தால் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல என்று மனநிறைவோடு சென்றார். வீடு வந்து சேர்கின்றார் சிறுத்தொண்டனார். திருவெண்காட்டு நங்கையிடம் நடந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துச் செல்கின்றார். சிவனடியார் புசித்த பின் தான் புசிப்பது என்பது சிறுத்தொண்டரின் கொள்கை. அவர் அந்த கொள்கையை தனது வாழ்க்கை நெறியாக்கி கொண்ட போது திருவெண்காட்டு நங்கை அப்படி எதுவும் ஒரு நெறியினை தனக்கு வாழ்க்கை நெறியாக ஆக்கிக் கொள்ளவில்லை. அதனால் இது அந்த அம்மையாருக்கு பொருந்தாது. ஆனாலும் தனது கணவர் வழிநின்று வாழும் பண்பை தன்மேல் ஏற்றி கொண்டு விட்டார் அந்த நங்கை. இது அந்த அம்மையாரின் தனிப்பெரும் கருணை சிறப்பு. சிறுத்தொண்டரிடம் சிவனடியாரை பற்றுகின்றாள் திருவெண்காட்டு நங்கை. சிவனடியார் தார் விருந்துண்பதற்கு பல நிபந்தனைகளை இட்டுள்ளார். அவர் இட்ட நிபந்தனைகளை எல்லாம் கூறுகின்றார் சிறுத்தொண்டர். இப்போது அப்படி ஒரு சிறுவனை நாம் எங்கே சென்று தேடுவது என்று வினவுகின்றார் திருவெண்காட்டு நங்கை. வெளி உலக தொடர்பு நன்கு தெரிந்து வைத்திருந்த சிறுத்தொண்டர், வேண்டிய பொன் கொடுத்து நமக்கு தேவையான சிறுவனை நாம் பெற்றுவிடலாம், ஆனால் பைரவர் போட்ட நிபந்தனை என்னாவது என்று கேட்கின்றார். பைரவர் போட்ட நிபந்தனை என்ன என்று திருவெண்காட்டு நங்கை வினவுகின்றாள். பைரவர் போட்ட நிபந்தனை, குடிக்கு 1 மகனாய் அதுவும் தலைமகனாய், உறுப்பில் யாதும் குறைவுபடாதவனாய் உள்ள திருமகனை தாய் பிடிக்க தந்தை அறிய வேண்டும் என்று அவர் நிபந்தனை விதித்துள்ளாரே என்று எடுத்துக் கூறுகின்றார். 4 கோடி பொன் கொடுத்தாலும் இப்படி ஒரு செயலை செய்ய எந்த பெற்றோர் ஒத்துழைப்பு செய்வார் என்று வினவுவதுடன், தற்போது பைரவர் அமுதுண்ண வேண்டுமானால்
நமது குழந்தையை அறிந்து ஊட்ட வேண்டும், அதற்கு உனது ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்கின்றார். 6 மாதத்திற்கு பிறகு உணவுண்ணும் ஒரு பக்தர் வந்துள்ளார். அவருக்கு உணவு படைப்பது என்பது வாழ்க்கையில் அருட்பெரும் பேறு. மண்ணினில் பிறந்தார் பெருமை மதிசூடும் அன்னலார் தம்மை அமுது செய்விப்பது. அப்படி ஒரு அன்னலார் நமக்கு அமுது செய்விப்பதற்காக வந்துள்ளார். அவரை உபசரிக்க வேண்டியது இல்லறத்தாரின் கடமை. அதுவும் ஒரு சிவனடியாருக்கு அமுது படைத்துவிட்டு உண்ணுவது என்ற நெறியை பிடித்துள்ள நமக்கு மிக அவசியமான கடமையும் கூட. அப்படி ஒரு அடியவர் அமுது செய்விப்பதற்கு வந்துள்ளார். இந்த வாய்ப்பு மீண்டும் நமக்கு கிடைக்காது. இப்பிறவி தப்பினால் மீண்டும் எப்பிறவி வாய்க்குமோ அதுவும் தெரியாது. அதனால் எம்பெருமானாரின் அடியார் இன்று காலதாமதமின்றி திரு அமுது செய்து மகிழ, நம்மை காக்க இறைவனால் வருவிக்க உற்று வந்த மகனை நீ நினைத்தால் செய்யலாம் என்று திருவெண்காட்டு நங்கையிடம் கூறுகின்றார் சிறுத்தொண்ட நாயனார். நான் ஒரு உறுதி கொண்டுள்ளேன், என்று சிவனடியாருக்கு அமுதுவிட்ட இயலவில்லையோ அன்று உயிர் தரிக்க மாட்டேன் என்பது எனது உறுதிப்பாடு. இப்போது நான் உயிர் தரிக்க வேண்டுமானால் என்னை உயிர் செய்வதற்கு நீ பயந்த மகனை தா என்று கேட்கின்றார். சீராளம் இருவருக்கும் குழந்தை. அதிகார வர்க்கத்தில் உள்ளவர் சிறுத்தொண்ட நாயனார். பரஞ்சோதியாராக இருந்தபோது பிறரை அதிகாரம் செய்தே வாழ்ந்தவர் அவர். அதிகாரம் செய்யும் ஒரு பதவியில் இருந்தும் சிறுத்தொண்டர் ஆணை பிறப்பித்து அக்குழந்தையை வாங்கிவிட முடியும். ஆனால் சிறுத்தொண்டரின் மனம் அவ்வாறு செய்ய இசையவில்லை. ஏனெனில் சிவத்தொண்டராகிய ஒரு அடியவருக்கு அதிகாரம் செய்து வாங்குவது அழகல்லவே. அதனால் அவர் அதற்கு இசையவில்லை. மேலும் தாய் பிடிக்க தந்தை அறிய வேண்டுமானால் இது மனமொப்பி செய்ய வேண்டிய காரியமே தவிர அதிகாரம் செய்து செய்ய வேண்டிய காரியம் அல்ல. அது எவ்வளவு பெரிய வேலை என்பதை அவர் தனிமையில் சிந்திக்கின்றார். இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால், தாய் பிடிக்க தந்தை அறிவது கூட எளிது. தம் உள்வுவந்து தாய் பிடிக்க தந்தை அறிந்து சமைக்க வேண்டும். உள்வுவப்பு என்பது வருமா? அந்த உள்வுவப்பை ஏற்படுத்த முடியுமா? அது இயல்பாக வர வேண்டிய ஒன்று. உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கு அருளிய துணையாக உள்ள அந்த அருட்பெரும் ஜோதி கருணை கடல் நினைத்தாதால் ஒரு திருவடியாருக்கு நாம் உணவு சேமிக்கின்றோம் என்ற உள் உணர்வு உவந்து வரும். அப்படி வந்தால்தான் இந்த காரியம் வெற்றியடையும் என்று நினைத்த சிறுத்தொண்டர் திருவெண்காட்டு நங்கைக்கு தனது நிலையினை எடுத்து கூறுகின்றார். அதிகார வர்க்கத்துக்காகவோ கொண்ட கொள்கைக்காகவோ ஒருவர் இதனை செய்துவிடலாம். ஆனால் உள்வோந்து செய்ய வேண்டுமே, இது எந்த அளவு சாத்தியம்? இதையெல்லாம் உணர்ந்த சிறுத்தொண்ட நாயனார் மனைவியிடம் கருணை மனு ஒன்றை செய்கின்றார். நீ எந்தவித விரதமும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் நான் மேற்கொண்ட விரதம் நிறைவு பெற வேண்டுமானால் உன்னுடைய தயவும் கருணையும் வேண்டும். அதனால் என்னை உய்யச் செய்வதற்கு நீ பயந்த மகனை தா என்றார். இன்றைய இல்லறத்தாருக்கு சிறுத்தொண்டர் புகட்டும் பாடம் என்னவென்றால், கௌரவம் என்ற பெயரில் வரட்டு பிடிவாதம் செய்யாமல் கணவன் மனைவி இணைந்து கலந்து பேசி ஒரு பெரிய விஷயத்தை கூட செயற்கரும் செயலை கூட எவ்வளவு எளிதாக செய்துவிடலாம் என்பதற்கு சிறுத்தொண்ட நாயனார் புராணம் ஒரு எடுத்துக்காட்டு. வரட்டு கௌரவமும் விட்டு கொடுக்கும் இயல்பும் இல்லாததனால் இன்று பல குடும்பங்கள் நீதிமன்ற வாசலில் போய் காத்து கிடக்கின்றன. இதற்கெல்லாம் ஒரு விரிவு காண்கின்றார் சிறுத்தொண்ட நாயனார். அவருடைய புராணம் இதற்கு ஒரு வழிகாட்டியாக அமைகின்றது. சீராளனை பள்ளியிலிருந்து அழைத்து வரும்படியாக திருவெண்காட்டு நங்கையும் மனம் உவந்து அனுமதி கொடுத்து விட்டார். சிறுத்தொண்டர் பள்ளியில் சென்று குழந்தையை அழைத்து வருகின்றார். கடந்தாரும் கடப்பரோ மக்கள் மீது காதல் என்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார். கடந்த முனிவர்களாலும் சாதிக்க முடியாத ஒன்றை சிவபெருமானது திருவருள் நோக்கத்தால் சாதிக்கின்றார்கள் திருவெண்காட்டு நங்கையும் சிறுத்தொண்டரும். இப்போது பள்ளியிலிருந்து அழைத்து வந்த சிறுவனை மஞ்சள் பூசி நீராட்டி அவனை சீராட்டி விடுகின்றாள் தாய். சுருண்ட கேசம் முகத்தில் புரள மஞ்சள் பூசிய திருமேனி சுடர்விட அக்குழந்தையை அப்படியே கட்டி தழுவி உச்சி மோந்து அந்த குழந்தையை எடுத்து அணைத்துக் கொள்ள தூண்டுகின்றது ஒரு தாய் உள்ளம். உணர்ச்சிகளையெல்லாம் என்ற சிவபக்தை ஆதலால் சிவனார் தொண்டருக்கு சமைக்கும் உணவை உச்சி மோந்து முத்தம் கொடுத்தால் எச்சிலாகிவிடுமே என்று எண்ணி அதையும் தவிர்த்து விடுகின்றாள்.
பின் சிறுத்தொண்டரும் திருவெண்காட்டு நங்கையும் சேர்ந்து இறையடியவர் உணவிற்காக அமுது செய்ய தயாராகி விடுகின்றார்கள். கிண்கிணி அணிந்த இரு கால்களையும் தன் கால் இடுக்கில் வைத்து கொண்டு இரண்டு கைகளையும் தாய் தன் கையால் பிடித்து கொள்ள, தந்தை பைரவர் அமுதுண்ண காலந்தாழ்த்த கூடாது என்னும் ஒரே சிந்தனையில் குழந்தையின் தலையை பிடிக்க, நமக்கு ஏதோ ஒரு புதுவிதமான விளையாட்டு காட்டுகின்றார்கள் நமது பெற்றோர் என்று குழந்தை மகிழ்ச்சியுடன் இருக்க, அவர்கள் சீராள தேவனை அறிந்தே விட்டனர். இப்புத்திரன் எனக்கு மெய்ப்பதம் அளிக்க இறைவனால் வருவிக்க உற்றவன் என தந்தையும், எனது கணவனது உயிரை மீட்டு தந்த தவப்புதல்வன் என தாயும், இவர்கள் இருவரும் ஏதோ விளையாடல் செய்கின்றார்கள் என்று மகனும் நினைக்க, பைரவர் வேண்டியபடி அமுது செய்வித்தார்கள். தலைக்கறி சமையலுக்கு ஆகாது என்று அதை சந்தனத்தாதியின் கையில் கொடுக்க, எப்போது ஒரு சிறுத்தண்டன் ஒரு திருத்தண்டர் உருவில் வந்து நரவசு சாப்பிடுவாரோ அப்போது இதில் தலை என்ன கால் என்ன என்று நினைத்த சந்தனத்தாதி தலைக்கறியும் சமைத்து எடுத்து வைத்தாள். பின் பைரவரை அழைத்து வர சிறுத்தொண்டர் செல்கின்றார். அவரிடம் கேட்டு அவர் கூறிய வண்ணம் பரிகலத்தில் திருமுது படைக்கின்றனர் தம்பதியர் இருவரும். அப்போது அடுத்த நிபந்தனை விதிக்கின்றார் பைரவர். தனித்து உண்வது நமக்கு இயலாது, யாரேனும் சிவனடியார் உடன் இருந்து உண்ணும் பண்பில் உள்ளோம் யாம் என்று கூறுகின்றார். வெளியில் நின்று சிவனடியார் யாரும் கிடைக்காமல் மீண்டு வந்தார் சிறுத்தொண்டனாயனார். இதே சூழ்நிலையில் நாம் இருந்தால் இவ்வளவு செய்தும் இவர் மனநிறைவு கொள்ளவில்லையே என்று நாம் எவ்வளவு நொந்து போயிருப்போம், இவர் என்ன மனிதர் என்று நாம் எவ்வளவு சலித்திருப்போம். ஆனால் எந்த விதமான சோர்வும் அடையாமல் பணிவிலும் குறைவில்லாமல் பைரவரை மீண்டும் வணங்கி திருநீறு அணியும் சிவனடியர்களை பார்த்து, நானும் திருநீறு பூசுவேன், என்னையும் ஒரு அடியவர் என்று நீங்கள் எண்ணினால் நான் உங்களுடன் உணவு உண்கின்றேன் என்கிறார். அவருடைய மனம் மொழி மெய் அனைத்தையும் எப்படியாவது ஒரு சிவனடியார் அமுது செய்ய வேண்டும் என்ற மனநிலையையும் நன்கு புரிந்து வைத்திருந்த பைரவச்சங்கமர் தன் அடியவரை உலகம் அறிய செய்ய வேண்டும் என்னும் ஒரே குறிக்கோளில் இருக்கின்றார். பைரவர் சிறுத்தொண்டரை நோக்கி, உம்மை போல் திருநீரு தரித்த அடியவர் வேறு யாரேனும் உண்டோ? அதனால் நீரே எம்முடன் இருந்து உணவு உண்பதற்கு தகுதியானவர் என்று கூறுகின்றார். சிறுத்தொண்டருக்கும் அமுது படைக்கின்றனர். தனக்கு படைத்த இறைச்சியையும் அவருக்கு தனது பரிகலத்தில் இருந்து எடுத்து படைக்கும்படி கூறுகின்றார் பைரவர் திருமேனி கொண்ட சிவபெருமான். சிறுத்தொண்டருக்கும் சேர்ந்து அமுது படைத்தவுடன் இன்னும் பைரவர் காலந்தாழ்த்துவது கண்டு பொறுக்காத சிறுத்தொண்டர், ஒருவேளை தாம் முதலில் உண்டால்தான் அவர் உண்ணுவாரோ என்று நினைத்து அவசரமாக உண்பதற்கு பரிகலத்தில் கை வைக்கின்றார். 6 மாதத்திற்கு ஒரு முறை உணவு உண்ணும் பழக்கம் உள்ள நான் பொறுமையாக உள்ளேன், நாளும் சோர் உண்ணும் நீர் உண்ண புகுந்த அவசரம்தான் என்ன என்று கேட்கவும், இன்னும் என்ன நிபந்தனை விதித்து உணவுண்ணாமல் சென்று விடுவாரோ என பயந்த சிறுத்தொண்டர் கலங்கிய மனத்துடன் சிவனடியாரை நோக்குகின்றார். அந்த நிபந்தனையை விதிக்கின்றார் சிவனடியார். நம்முடன் இருந்து உணவுண்ண உமக்கு மகன் உண்டேல் அலையும் என்றார். அவன் தற்போது உதவான் என்றார் சிறுத்தொண்டர். அவன் வந்தால் வரட்டுமே, அவன் வந்தால் மட்டும்தான் நாம் உணவுண்ப இயலும், அல்லாது போனால் நம்மால் உணவுண்ண இயலாது என்று கூறினார் பைரவர். பரிகலத்தே திரு அமுதம் படைத்து உணவே பனைத்தீர், படைத்தவின்னோ என்னுடைய பக்குவம் பார்க்கின்றீர், இருநிலத்தே பசித்தவர்க்கு பசி நீக்க வல்லார், இவர் பெரியர் இவர் சிறியர் என்னல் வழக்கலவே உரிமையுற்றேன், உனக்கே எனது உள்ளம் அன்றே அறிந்தீர், உடல் பொருள் ஆவிகளையெல்லாம் உம்மதெனக் கொண்டீர், திரிபகத்தே நான் வருந்த பார்த்திருத்தல் அழகோ சிவகாமவல்லி மகிழ் திரு நடநாயகரே, பரிகலத்தே திருமது படைத்தவின் எனது பக்குவம் பார்க்கின்றேரே பிரபு, நினைத்த மாத்திரத்தில் எதையும் செய்யும் பரம்பொருள் தன் அடியார் பெருமை உலகரையை செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் பாலிக்கின்றது. பரிகலத்தே திருவந்தம் படைப்பதை பார்த்து இனி பக்குவம் பார்க்கக்கூடாது என்று ஒரு விதி உள்ளது. ஆனால் இன்று அவர் பக்குவம் பார்க்கின்றார். எதனால் பக்குவம் பார்க்கின்றார்? சிறுத்தொண்டர் பெருமை எப்படி உலகிற்கு தெரிய வேண்டும், அதை தெரிவிப்பதற்காக, சிறுத்தொண்டரை உலகிற்கு அறிமுகப்படுத்துவதற்காக இன்றளவும் சிறுத்தொண்ட நாயனார் பெருமை உலகர் உணர்ந்து கொள்வதற்காக அவர் இவ்வாறு பக்குவப்படுத்துகின்றார். கருவுற்ற நாளை முதலாக தேவரீர் திருவருளுக்கு தொண்டு செய்வதே தொழிலாக கொண்டு வாழும் என்னை உனக்கு புரியவில்லையா? நான் உனது உரிமை இல்லையா? நான் ஏதோ விளையாட்டிற்காக இதை கூறவில்லை,
உரிமையை நிலைநாட்ட கூறுகின்றேன் என்கின்றார் சிறுத்தொண்ட நாயனார். நான் என்று உனக்கு ஆட்பட்டேனோ உனக்கே எனது உள்ளம், எனது உள்ளம் நிறைய உனது எண்ணம், உனது சிந்தனை, உனது செயல் இவைகள்தானே உள்ளது. இது உனக்கு தெரியாத ஒன்றா? அன்றே அறிந்தேன். என்னை ஆட்கொள்ளும் போதே தனித்தனியாகவா நீ ஆட்கொண்டாய்? எனது உள்ளத்தை தெரிந்துதானே ஆட்கொண்டாய்? அன்றே எனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உன்னது என கொண்டாயே? இன்று மனம் திருந்தி வருத்தல் உண்டோ? இது அழகா என்று ஓலமிடுகின்றார். கணத்துள் அண்டம் கோடி அளிக்க வல்லவனை மனதில் கொண்டு எந்த வகையிலும் பைரவர் உணவுண்ண வேண்டும் என்று விரும்பி வாசலுக்கும் வீட்டிற்குமாக அலைகின்றார். இப்போது பைரவர் கூறுகின்றார், உனது மைந்தனை அழைத்து வா என்று. வாசலில் வந்து மைந்தா வருக என்று அழைத்தார் சிறுத்தொண்ட நாயனார். ஆனால் பக்தியிலும் அடியவர் மேல் கொண்ட காதலிலும் மிகுந்த முனைப்புடன் செயல்பட்ட திருவெண்காட்டு நங்கையோ மிக ஆழமாக தனது குழந்தையை அழைக்கின்றாள். சிவனடியார் மீது உள்ள பக்தியும் கணவன் மீது உள்ள பக்தியும் மகன் மீது உள்ள பாசமும் எப்படியாவது மகன் வந்துவிட வேண்டும் என்னும் உணர்ச்சியும் இருந்ததால் அவர் சிறுத்தொண்டர் அழைத்தது போல் மேலோட்டமாக கூப்பிடவில்லை. செய்யமணியே சீராளா, சிவனடியார் நம்மை வழிவழி அடியோமாய்கொண்டு உய்யச் செய்ய அழைக்கின்றாய், ஓடி வருவாய் என்று உள்ளுணர்வோடு கூடி அழைக்கின்றாள். சேக்கலார் இருவர் அழைப்பையும் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். வையம் நிகழும் சிறுத்தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார். தையலாரும் தலைவர் பணி தலை நிற்பாராய், செய்யமணியே சீராளாவாராய், சிவனார் அடியார் யாம் உய்யும் வகையால் உடன் உண்ண அழைக்கின்றாய் என்று ஓலமிட பள்ளியிலிருந்து ஓடி வரும் சிறுவனைப் போல் சீராளன் ஓடி வந்தான். எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றிவிட்டு இனி சிவனடியார் அமுதுண்ண தடையில்லை என்றதும் மனநிறைவில் உள்ளே வந்தால் அங்கு சிவனடியார் இல்லை. பருகலத்தில் இருந்த இறைச்சி காணாமல் போயிருந்ததை கண்டு அச்சமுற்றார். பைரவ சங்கமராகிய சிவபெருமான் உமாதேவியாரோடும் மற்றும் மறுமுக கடவுளோடும் வெள்விடையில் காட்சி கொடுத்தார். சிறுத்தொண்டர், திருவெண்காட்டு நங்கை, சீராளர், சந்தனத்தாதி அனைவரும் கண்டு இன்புற்று இறைவனுடைய சிவலோகத்திற்கே சென்றார்கள். இதில் சிறுத்தொண்டர் கொண்ட கொள்கைக்காக தன் மனதில் விருப்போடு இகழ்வு வெறுப்பும் தவிர்த்த திருவெண்காட்டு நங்கையும் அதற்கு ஏய்ந்த சந்தனத்தாதியும் இருந்ததால் பெரிய புராணத்தில் சோமாஸ்கந்தமூர்த்தமாக அருள் பாலித்த வரலாறு இந்த வரலாறு மட்டுமே. சிறுவன் சீராள தேவனை சிவபக்தியின் பொருட்டு அறிந்து கொடுத்ததால் இவருடைய பக்தியை உலகருகே செய்ய பார் முதல் பூதமாய் பறந்த பரஞ்சோதி முருகக்கடவுளுடன் காட்சி ஒடுக்கின்றது. மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு பக்தியில் தான் தான் சிறந்தவன் என்று ஒரு நினைப்புண்டு. தோற்றமா மாயை தொடர்வறுத்து அருளின் ஆற்றலை காட்ட பரம்பொருள் அவனுக்கு உண்மையை உணர்த்த திருவுள்ளம் கொண்டது. ஸ்ரீகிருஷ்ணனும் அர்ஜுனனும் மயூரசேனன் என்னும் அரசனின் அரண்மனைக்கு வந்தனர். மயூரசேனன் மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர். தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கிருஷ்ணனுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டவர். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அவனது அரண்மனை வரவும் அரசபிடத்தில் கிருஷ்ணனை அமரச் செய்தான் மயூரசேனன். தான் தன் பக்தியில் தான் தான் பக்தியில் சிறந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருந்த அர்ஜுனன் அங்கு என்ன நடக்கிறது என்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். மயூரசேனன் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடியில் விழுந்து வணங்கி, என் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே, தாங்கள் வேண்டுவது கேட்டு என்னையும் உங்கள் திருவடிக்கு ஆளாக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் செய்கின்றான். ஸ்ரீகிருஷ்ணன் அவரிடம் ஒரு நிபந்தனை விதிக்கின்றார். நான் வேண்டுவது உன்னால் தர முடியுமா என்று விண்ணப்பிக்கின்றார். தாங்கள் கட்டளையிட்டால் நான் என்னையே உங்களுக்கு தருவேன் என்று மயூரசேனன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கூறுகின்றார். உடனே ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார், உனது மகனை நீ பிடித்து அறிந்து ஒரு பகுதியை நீ எடுத்துக்கொண்டு அவனது வலது பகுதியை எனக்கு கொடு என்று கூறுகின்றார். அப்படி நீ எனக்கு தானமாக அளிக்கும் போது உனது கண்ணிலோ உனது மனைவி கண்ணிலோ உனது மகன் கண்ணிலோ நீர் வரக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கின்றார். குடும்பத்தினர் அனைவரும் இது ஒன்றும் பெரிய காரியமில்லை என்று மன விருப்பத்தோடு இசைந்தனர். அரச சபையிலேயே தனது மகனின் சரி பாதி உடலை வெட்டி ஸ்ரீ கிருஷ்ணர் திருவடியில் சமர்ப்பித்தார் மயூரசேனன். இதையெல்லாம் அர்ஜுனன் பார்த்து கொண்டிருந்தான். உடனே அடுத்த பகுதியை பார்த்தான் அர்ஜுனன். அந்த பகுதியிலிருந்து கண்ணீர் வந்தது. அர்ஜுனனுடைய நிலவரங்களை எல்லாம் கவனித்து வந்த ஸ்ரீகிருஷ்ணர் மயூரசேனனிடம் கூறுகின்றார், உனது மைந்தன் கண்ணிலிருந்து நீர் வந்துவிட்டது,
அதனால் இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். மயூரசேனன் மகனின் கண்ணீரை பார்த்தார். மயூரசேனனின் மகன் இப்போது பேசினான். கீழே விழுந்திருந்த அவனது பாதி உடல் பேசிற்று. பாதி உடல் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவடியில் இருந்தது. இடது பக்கம் உள்ள கண்ணியிலிருந்து நீர் வருகின்றது. தற்போது எனது நிபந்தனைக்கு ஒத்து வராத இந்த உடல் எனக்கு வேண்டாம் என்றார். கிடைத்தற்கரிய உயிர் ஒன்று பெற்று மனித உரு கிடைப்பது அரிது. அரிதில் பெற்ற இந்த உயிரை இடையிலேயே தான் வணங்கும் பரம்பொருளுக்கு கொடுக்க நினைக்கின்றான் பக்தன். உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு எதுவும் செய்ய இயலாது. அந்த உடலை ஆண்டவனுக்கு அளித்தோம் என்று இருந்த ஆத்ம மனநிறைவும் இப்போது போய் தன் குழந்தையை தானே அறிந்தோமே என்ற மனச்சிக்கலிலும் மாட்டிக்கொண்டு இறைவனுக்கும் அர்ப்பணிக்க முடியாத ஒரு தர்ம சங்கடத்தில் இருந்தான் மயூரசேனன். மகனது பாதி உடல் இப்போது பேசியது. உடம்பும் உயிரும் இணைந்திருந்த போது, கண்ணா, நான் பலகாலம் முன்னையே வேண்டி வந்தேன். இந்த உடலும் உயிரும் பலகாலம் செய்த புண்ணிய திருப்பணியால் இந்த பிறவியில் உன்னை குருவாகவும் தெய்வமாகவும் அடையும் பேர் பெற்றேன். ஆனால் நான் செய்த நல்வினையின் மொத்த உருவமும் எனது வலது பாகத்திலும் தீவினையின் மொத்த உருவமும் எனது இடதில் பாகத்திலுமாக ஆகிவிட்டது. அதனால் வலது பகுதி செய்த நல்வினை காரணமாக உனது திருவடிக்கும் இடது பகுதி இந்த திருமாளிகைக்குமாக ஆகிவிட்டது என்று நினைத்தேன். வலது கண் உனது திருவடியையே நோக்கி கொண்டிருக்கின்றது. இடது கண் அந்த பேர் பெறவில்லையே என்று நினைத்ததும் இடது கண் அழுகின்றது. அதற்கு நான் எந்த வகையில் பொறுப்பாக முடியும் கண்ணா என்றான் அந்த குழந்தை. அங்கு நடந்த நிகழ்வுகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனனுக்கு அதிர்ச்சியும் அச்சமும் வந்துவிட்டது. இவர்களுடைய பக்தியின் உயரிய நிலை எங்கே? பக்தியில் சிறந்ததாக நினைத்து கொண்டிருக்கும் தம்முடைய தாழ் நிலை எங்கே என்று நினைத்து பார்க்கின்றான். அவரால் எதுவும் செய்ய இயலவில்லை. பின் கண்ணனின் திருவிளையாட்டால் மயூரசேனனின் மகன் உடல் இணைய பெற்று இறையர்களை பெறும் பேற்றினை பெற்றான். நலிதரு சிறிய தெய்வம் என்று நாட்டிலே பல பெயர் நாட்டி பலிதர ஆடு பன்றி குக்கடங்கள் பலிக்குடா முதலிய உயிரை பொலிவுற கொண்டு போகின்றார்கள். பல உயிர்களை தெய்வத்தின் பெயரால் பலி கொடுப்பது நம் நாட்டில் காலங்காலமாக இருந்து வரும் ஒரு பழக்கம். நாம் எப்படியெல்லாம் வாழ்கின்றோமோ அதற்கு தகுந்தாற்போல் நாம் வணங்கும் தெய்வத்திற்கும் படையல் செய்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். தனது சொந்த மகனே ஆனாலும் குலம் விளங்க உதித்த அரிய குலக்குன்றே ஆனாலும் அதில் தனக்கு யாதொரு சுதந்திரமோ பந்தபாசமோ இல்லாமல் எல்லாம் இறைவனுக்கே என்று அர்ப்பணிப்பு எண்ணத்துடன் வாழ்ந்த இறையடியவர்கள் இவர்கள். இவர்களை பற்றி நாம் புரிந்து கொள்வது என்பது இயலாத ஒன்று. ஏனெனில் ஒரே தாய் தந்தை வயிற்றில் பிறந்து ஒரே வீட்டில் வளர்ந்து ஒரே இலையில் சாப்பிட்ட நாம் வளர்ந்து பெரியவர்களானதும் 10 சதுரடி நிலம் தன்னை விட தன் சகோதரனுக்கு அதிகம் கிடைத்துவிட்டால் வழக்காடு மன்றம் சென்று அவர் முன்வாசல் வழியாகவும் இவர் பின்வாசல் வழியாகவுமாக இருக்கின்ற சொத்தையும் தொலைக்கின்ற நமக்கு நம் முன்னோர்கள் குடும்பத்திற்காக நாட்டிற்காக நாட்டு நலனிற்காக குருவிற்காக தான் வணங்கும் இஷ்ட தெய்வத்திற்காக தன்னுடைய குலதெய்வத்திற்காக தங்களை எப்படியெல்லாம் அர்ப்பணம் செய்தார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் நினைவு நம்மை வாழ வைக்கும். அவர்கள் சிந்தனை நம்மை வாழ வைக்கும். அவர்கள் வழி நடக்க முடியாவிட்டாலும் அவர்களுடைய வரலாற்று சரித்திரத்தையாவது நாம் கேட்டு இன்புறுவோமே என்பதற்காக வேண்டி நாம் இதை நினைவுபடுத்துகின்றோமே தவிர அவர்கள் நிலைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு எந்த வகையிலும் இயலாத ஒன்று. சிறுத்தொண்ட நாயனார் பற்றிய சிந்தனை நம் அனைவரையும் வாழ்விக்க எல்லாம் வல்லானே இறைஞ்சுவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.